புஷ்ப மண்டபம் என்று போற்றப்படுகின்ற திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து போக மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திவ்ய தேசத்திலே கைசிக ஏகாதசி அன்று அந்த திருவேங்கடமுடையான் சாற்றி கலைந்த வஸ்திரங்கள் பகுமானங்களை இன்று நம்பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு வருடமும் இந்த நம்பெருமாள் அங்கிருந்த ஒரு காலத்தை நினைவு கூறும் வகையிலே அங்கிருந்து கௌசிய ஏகாதசியான இன்றும் நம் திருக்கோவிலிருந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடிவார அஸ்தம் என்று சொல்வோம் அந்த நாளிலும் ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கொள்வது என்பது என்றால் நம் எல்லோருக்கும் எல்லா தெய்வங்களும் சமமாக நம்ம பாவிப்பது மட்டுமன்றி எல்லா தெய்வங்களும் இவ்வுலகை நன்றாக ரட்சிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகள் கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையிலே இன்று அத்திருக்கோவிலிருந்து குடைகள் மிகப்பெரிய குடைகள் பெருமாளுக்கு சாற்றிக்கொள்ள பெரிய பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் எம்பெருமானார் ராமானுஜர் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக வந்திருந்து வஸ்திர பகுமானம் செய்தார்கள். இந்த நிகழ்விலே எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த அலர்மேல் மங்கை உரைமார்பன் வாழும் நித்தியவாசம் செய்யும் திருவேங்கடமுடையானையும் திருவரங்கநாதனையும் ஒரு சேர இன்று நாம் சேவித்த பலனை அடைகின்றோம். எனவே எல்லா மக்களும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கலர் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க என்று சொல்லுவோம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற இத்திருக்கோவில் சார்பாக அடியேன் பிரார்த்திக்கின்றேன்.